தர்மபுரி மாவட்டத்தில் பிரதமரின் கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு நிதியுதவி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்து வருபவர்களின் கருத்துக்களை பார்ப்போம். மத்திய அரசு 2019 ஆண்டில் பிரதம மந்திரி கிசான் திட்டத்தை அமல்படுத்தியது. இத்திட்டத்தின் கீழ் ஏழை விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ₹6,000 நிதியுதவி வழங்கப்பட்டு வருகிறது. 4 மாதங்களுக்கு ஒரு முறை ₹2,000 வீதம் 3 தவணைகளாக நிதி விடுவிக்கப்பட்டு வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் பிரதம மந்திரி விவசாயிகள் கௌரவ நிதி திட்டத்தின் மூலம் இதுவரையில் 217,301 விவசாயிகள் பயன்பெற்று வருகின்றனர். என் பேர் கிருஷ்ணமூர்த்தி. நான் தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் சங்கிலிவடி கிராமத்தை சேர்ந்தவன். நான் வந்து பாரத பிரதமரோட கிசான் திட்டத்தில் வருடத்துக்கு ₹6,000 பயனடைஞ்சிட்டு வந்திருக்கிறேன். அது 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி சரியான தேதியில் வந்துடுது. இந்த பணத்தை வச்சு நான் விவசாயத்துக்கு உழவு பண்ணுறதுக்கும் மற்ற விவசாயத்தில் ஏதாவது ஒரு இடுபொருள் வாங்குறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்குது. வணக்கங்க, நாங்கள் வந்து பச்சனாம்பட்டியில் இருக்கோம். நாங்கள் ஒரு விவசாய தொழில் தான் பண்ணிட்டு வரோம். இது வழியாக விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்கு. இந்த மத்திய அரசு கிசான் திட்டத்தில் வந்து 4 மாதத்துக்கு ஒரு முறை வந்து 2,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது நேரடியாகவே எங்கள் வங்கி கணக்குக்கு வந்துடுது. இதை வச்சு நாங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா 6,000 எங்களுக்கு வந்து அந்த மாதிரி பணம் கிடைக்கிது. இதை வச்சு வந்து நாங்கள் விதை பொருள் வாங்குறதுக்கோ இல்லை வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கோ நிறைய எங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது. அதிகமாக வறட்சிக்கு இலக்காகும் தருமபுரி மாவட்டத்தில் இது போன்ற திட்டங்கள் பெரிதும் விவசாயிகளுக்கு பயனளிக்கும். தருமபுரியில் இருந்து தண்டபாணி.